ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லெமன் அண்ட் ஸ்பூன் காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்க கை தூக்குங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய காம்படிஷன்ஸ் நடக்க போகுது, அதனால ஒரு 5 பேர் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க சரியா. பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்கலாம் முன்னாடி வந்து லெமன் அண்ட் ஸ்பூன் எடுத்துட்டு ட்ராக்குக்கு வாங்க பார்க்கலாம். சீக்கிரமா வாங்க, டைம் ஆச்சு. நம்ம சீக்கிரமா போய் குட்டி லெமனா பார்த்து எடுத்துக்கலாம், இல்லாட்டி கடைசில பெரிய லெமன் தான் கிடைக்கும். அச்சோ, குட்டி லெமன் கம்மியா தான் இருக்கு, பெரிய லெமன் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஏய், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், எனக்கு தான் இந்த லெமன். நீ அந்த பக்கம் போ, நான் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வா போ. நான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேன், நான் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். மேம் ஆர்டர்ல தான் வர சொன்னாங்க. ரெண்டு பேரும் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மத்தவங்களுக்கு வழி விடுங்க கொஞ்சம். மேம், நான்சி வந்து குட்டி லெமன்காக சண்டை போட்டுட்டு இருக்கா மேம், யாரையும் எடுக்க விட மாட்டேங்கிறா மேம். என்னது குட்டி லெமன் பெரிய லெமன் சண்டை? இருங்க நான் வந்து பாக்குறேன். ஓ, சின்ன லெமன் எடுத்துட்டு போனா ஸ்பூன்ல இருந்து கீழே விழுகாது அப்படித்தானே? இருங்க இருங்க, அந்த குட்டி லெமன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லாருமே பெரிய லெமன் வச்சு விளையாடலாம். ஓகே, இந்த குட்டி லெமன் யாரும் எடுக்க கூடாது, மீதி இருக்கிற பெரிய லெமன் மட்டும் எடுத்துட்டு எல்லாரும் சீக்கிரம் ட்ராக்குக்கு வாங்க, காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். குட்டி லெமன் தான் போயிருச்சு, அட்லீஸ்ட் பெரிய குழியா இருக்கிற ஸ்பூனா எடுத்துக்கலாம், அப்பதான் லெமன் ஸ்லிப் ஆகி கீழேயே விழுகாது. இங்க யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ட்ராக்குக்கு போயிரலாம். ஓகே, வெரி குட் நான்சி, ட்ராக்குக்கு போ. அடுத்தது பிங்கி, வா. ஒவ்வொருத்தரா வாங்க. ஓகே, எல்லாரும் வந்துட்டீங்களா? டிம்பிள், நான்சி, பிங்கி, சாரா, வெண்பா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, ஸ்டெடி, கோன்னு சொல்லுவேன், கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, மற்றவங்களதெல்லாம் தட்டி விடக்கூடாது நான்சி, புரியுதா? நேராக பார்த்து போங்க, ட்ராக் மாறாதீங்க. ஓகே, ரெடி, ஸ்டெடி, கோ. நம்ம லெமன் எப்படியும் கீழே விழுகாது, அதனால வேகமாக போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட வேண்டியது தான். வேகமா போலாம். அச்சச்சோ, கீழே விழுந்துருச்சே, இப்ப என்ன பண்றது? ஓகே, காம்படிஷன் முடிஞ்சிருச்சு, ரெட் லைன் டச் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்டா வந்தது நான்சி, செகண்ட் டிம்பிள், தேர்ட் பிங்கி, சாரா கீழே போட்டுட்டா. ஆனா எனக்கு நான்சி மேல டவுட்டா இருக்கு. இரு, வந்து பாக்குறேன் உன்னோட ஸ்பூனும் லெமனும் எப்படி இருக்குன்னு. நான்சி, எப்பவுமே சீட்டிங் பண்ணலான் தான் யோசிப்பியா? அது என்ன நான்சி, அது ஸ்பூன் அவ்வளோ குழியா இருக்கு. இனிமேல் நீ இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு எந்த காம்படிஷன்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, திரும்பவும் நடக்க போகுது. மேம், இந்த ஸ்பூன் மட்டும் தான் மேம் இருந்துச்சு, அதான் மேம் எடுத்தேன். இது நான் கொண்டு வந்த ஸ்பூன் இல்ல மேம், வேற யாரோட ஸ்பூன் மேம், ப்ளீஸ் மேம், நம்புங்க மேம். ஓகே, அப்படியா? இதுதான் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு தடவை சீட்டிங் பண்றத பார்த்தேன் நீ காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது. ஓகே, எல்லாரும் ட்ராக்ல நில்லுங்க. பிங்கி, நான் கலந்துக்கலப்பா, எனக்கு லெமன் நிக்கவே மாட்டேங்குதுப்பா. நீ போனத கவனிச்ச சாரா, நீ கொஞ்சம் ஃபாஸ்டா போனா, இந்த டைம் ஸ்லோவா போ, கண்டிப்பா வின் பண்ணுவ. ஓகே, எல்லாரும் நின்னுட்டீங்களா? ரெடி, ஸ்டெடி, கோ. அச்சச்சோ, என்னோட லெமன் கீழே விழுகிற மாதிரி இருக்கே, கீழே விழுந்தா இவங்க எல்லாம் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. போச்சு, கீழேயே விழுந்துருச்சு. நல்லா வேணும் உனக்கு, சீட்டிங் பண்ணி இல்ல தோத்துட்டியா? இந்த டைம் ஸ்லோவா போலாம் பிங்கி சொன்ன மாதிரி, அப்பதான் லெமன் கீழே விழுகாது. ஓகே, காம்படிஷன் முடிஞ்சது, ரெட் லைனை கிராஸ் பண்ணிட்டா சாரா. வெரி குட் சாரா, தா ஃபர்ஸ்ட் பிளேஸ், டிம்பிள் செகண்ட் பிளேஸ், தேர்ட் வந்து பிங்கி. நான்சி, என்னாச்சு, சின்ன ஸ்பூன் எடுத்து உன்னோட லெமன் கீழே விழுந்துருச்சா? இதுக்கு தான் சீட்டிங் பண்ண கூடாதுன்னு சொல்றது. வின்னர்ஸ்க்கு எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் மந்த் கிவ் அவே கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா வின்னர்ஸுக்கும் கிஃப்ட் அனுப்பிச்சாச்சு. அக்டோபர் மந்த் வின்னர்ஸ்க்கு இனிமேல் தான் அனுப்ப போகிறோம். கிவ் அவே கான்டெஸ்ட் அக்டோபர் அண்ட் நவம்பர் மந்த் ஃபுல்லாக நடக்க போகுது. தேங்க்யூ, பை.